நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொடி ஆகணும்னு ஆசைங்க ஸோ நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா உங்ககிட்ட வெறும் ஒரு லட்ச ரூபா பணம் இருந்தால் போதும் நான் உங்களை இன்னைக்கே கொடிசோர் நான் ஏங்க எங்கே இப்பவே கொடி சொன்னி காட்டுறேன் ஸோ அது எப்படி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்ககிட்ட ஒரு லட்ச ரூபா பணம் இருக்குன்னா நம்மளுடைய அந்த ஒரு லட்ச ரூபா மதிப்பு வந்து பார்க்கும்போது பல நாட்டில் பல கோடிக்கு வந்து அந்த ஒரு லட்ச ரூபா மதிப்பு வந்து இருக்கு ஸோ அது எந்தெந்த நாட்டில் நம்மளுடைய ரூபா மதிப்பு அந்த லெவலில் கொடுக்குது அப்படின்றத நம்ம இந்த பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தேன் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் நான் சுரேஷ் சுமாவை சரி வாங்க வீடியோ ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த தரவரிசையில் மொதல் இடத்துல இருக்கிறது வந்து வியட்நாம் வியட்நாமில் வந்து நீங்கள் ஒரு ரூபா வச்சிருக்கீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சமங்க ஸோ அதன் பிரகாரம் நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் இங்கே வச்சுருந்தீங்கன்னா அந்த நாட்டில் நீங்கள் மூன்றரை கோடி ரூபாய்க்கு வந்து சொந்தக்காரர் ஸோ அதனால் வந்து எதுவும் பிரச்சனை பட கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது காசெல்லாம் நிறைய செலவாகாது ஆகாது ஸோ அதனால் நாங்கள் சுற்றி பார்க்க போனீங்கன்னா வந்து இது வந்து புத்திஸ்ட் கண்ட்ரி ஸோ அதனால் வந்து நீங்கள் அழகாக போய்ட்டு அங்கே புத்திஸ்ட் டெம்பிள்லாம் போய் அழகாக சுற்றி பார்த்துட்டு வரலாம் அங்கே தங்குறதுக்கோ எதுவும் செலவு பற்றிலாம் நீங்கள் அதிகமாக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க ஸோ இரண்டாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா இந்தோனேஷான்றது எல்லாம் இடம் இடந்தாங்க ஸோ நம்மளுடைய ஒரு பாவடிய மதிப்பு அங்கே வந்து இரநூத்தி ஆறு இந்தோனேஷியன் ரூபாயா ஸோ அதன் பகாரம் வந்து நம்மளுடைய ஒரு லட்ச ரூபா பணம் வந்து அந்த நாட்டில் கிட்டத்தட்ட இரண்டு கோடி ரூபாய்க்கு சமங்க ஸோ நீங்கள் அங்கே வந்து இரண்டு கோடி ரூபாய்க்கு வந்து சொந்தக்காரர் இங்கே வந்து ப்ளூ வாட்டர் சீருக்கு நல்ல கிளைமேட்டுங்க அதுவும் இல்லாமல் நம்ம இந்தியனுக்கு வந்து ஃப்ரீயாக வீசா தராங்க நம்ம அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு வரணுன்றதுக்காக அதுக்கடுத்து மூணாவது இடத்துல வந்து பிறக்வே ஸோ பிறக்வேன்றது வந்து ஒரு ரூபாயுடைய மதிப்பு அந்த நாட்டில் எண்பத்தி எட்டு ரூபாங்க ஸோ அதன் வந்து நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் வச்சிருந்தீங்கன்னா அந்த நாட்டில் நீங்கள் எண்பத்தி எட்டு லட்ச ரூபாய்க்கு வந்து சொந்தக்காரர் இது வந்து ரொம்ப சீப்பான கண்ட்ரிங்க ஸோ இந்த நாட்டை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அந்த பீப்புளெலாம் வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட்டுக்கெல்லாம் ரொம்ப மரியாதை தராங்க நல்லா அழகாக போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அங்கோடைய சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரொம்ப ஃபேமஸான சாப்பாடுங்க ஸோ அதிகமாக நீங்கள் செலவு பண்ண வேண்டியதில்லை ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணிட்டு வரத்துக்கான நல்ல ஒரு அருமையான நாடுங்க இது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாலாவது இடத்துல கம்போடியா இங்கே வந்து பார்க்கும்போது நம்மளுடைய ரூபாவுடைய மதிப்பு அந்த இடத்துல அறுபத்தி மூணு கம்போடியனுங்க ஸோ அதன் பகாரம் வந்து நீங்கள் ஒரு லட்ச ரூபாவுடைய மதிப்பு அந்த இடத்துல நீங்கள் அறுபத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு வந்து நீங்கள் சொந்தக்காரர் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான பழைய நாட்டு கல்ச்சர்ஸ் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்பவே ஃபேமஸுங்க ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பல அரண்மனைகள் ரொம்ப எபிக்ஸ் அந்த மாதிரி ஒரு கண்ட்ரிங்க இது ஸோ இந்த இடத்துலலாம் போய் சுற்றி பார்க்கறதுக்கு வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப மனசுக்கு ஒரு சாந்தியெல்லாம் கிடைக்க ரொம்ப அதிகமான வாய்ப்பு உள்ளதுங்க அதுக்கடுத்து அஞ்சாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹங்கரி இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஒரு பாவோடைய மதிப்பு அந்த இடத்துல கிட்டத்தட்ட ரூபாங்க ஸோ அதன் பிரகாரம் வந்து நீங்கள் ஒரு லட்ச ரூபா எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த நாட்டில் நம்மளுடைய மதிப்பு வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாலு லட்ச ரூபா ஸோ இந்த மாதிரி நடத்தங்களை நீங்கள் போனீங்கன்னா அதிகமாக செலவு செய்ய வேண்டியது கிடையாது ஸோ அதன் பகம் வந்து நல்லாவும் சுற்றி பார்த்துட்டு வரதும் இல்லாமல் நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டும் கிடைக்க உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிப்போன்னு நம்புறேன் பிடிச்சதுனா நீங்கள் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க் யூ